போன வாரம் ட்ரீம் வாரியரோட ப்ரொடியூசர் எஸ் ஆர் பிரபு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, த இயர் ஆஃப் ஒன் சூப்பர் ஸ்டார் இஸ் ஓவர் இன் ஃபிலிம் பிசினஸ்னு. இதை பர்டிகுலரா யாரையும் பார்த்து சொல்லனாலும் வி ஹாவ் டு அக்செப்ட் தட் தமிழ் இண்டஸ்ட்ரியோட பிகெஸ்ட் ஸ்டார்ஸ் அவங்களோட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ், பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏஜ் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். அண்ட் குறிப்பா ரஜினிகாந்த் மாதிரி இவ்வளோ டெக்கேட்ஸ் தமிழ் சினிமாவை ரூல் பண்ண ஒரு சூப்பர் ஸ்டார், வரப்போற படங்கள் தான் அவரோட லாஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸா இருக்கலாம். அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டாரோட எய்ம் என்னவா இருக்கும்? டு சைன் ஆஃப் இன் ஸ்டைல். வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபுல்லி ஃபில்மி. ஜெயிலரோட ஷோகேஸ் இப்பதான் வந்திருக்கு. அண்ட் அதை பார்த்தக்கப்புறம் இந்த படம் தலைவரோட சைனிங் ஆஃப் இன் ஸ்டைல் படங்களோட லிஸ்ட்ல சேருமா? அண்ட் முக்கியமா இந்த பிரஷரோட பீஸ்ட் அப்புறம் ஃபேஸ் பண்ண கிரிட்டிசிசம் நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் தாண்டி நெல்சன்னால ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுக்க முடியுமா இல்லையா, அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து ஒரு விஷயம் மட்டும் கிளியரா இருக்கு, பீஸ்டோட சிங்கிள் லொகேஷன் செட்டிங்ல இருந்து நெல்சன் அவரோட ரூட்ஸ் அவரோட ஸ்ட்ராங் ஏரியாவுக்கு போக ட்ரை பண்றாரு, லைக் கோலமாவ கோகிலா அண்ட் டாக்டர். குறிப்பா செட்டிங், ஸ்கேல், மல்டிபிள் கேரக்டர்ஸ் அண்ட் ஒரு பர்டிகுலர் கிரைமை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி விதத்துல. அதையும் தாண்டி நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், பட் நெல்சன் ஒரு வெறித்தனமான பிரேக்கிங் பேட் ஃபேன் அண்ட் அந்த ஷோவோட இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய எல்லா படத்துலயும் தெரியும், பட் இங்கதான் மேக்ஸிமா தெரியற மாதிரி இருக்கு. யாருமே இல்லாத ஒரு டெசர்ட்ல இருக்கிற மேயான அமைதி, அந்த சைலன்ஸை சடனா பிரேக் பண்ற மாதிரி கன் ஷாட்ஸ், அந்த டைனிங் டேபிள்ல பாடி வெல்ற சீக்வன்ஸ், ரஜினியோட கேரக்டரைசேஷன் இல்ல ட்ரெய்லரோட ஓவரால் வைபை எடுத்துக்கிட்டா இன்டென்ஷனலோ அன்இன்டென்ஷனலோ எல்லாத்துலயும் ஒரு ஸ்ட்ராங் பிரேக்கிங் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுது. பட் நெல்சனோட நாக்கு என்னன்னா ட்ரெய்லர்ல இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி மெயின் படத்துல அன்எக்ஸ்பெக்டடான காமெடியை உள்ள கொண்டு வரது, ஜஸ்ட் லைக் கோகோ ஆர் டாக்டர். இன்னொரு ஒரு தலைவர் படம், இதை தாண்டி நெல்சனோட தலைவர் படம். இந்த விஷயம் தான் எனக்கு பர்சனலி ஒரு செல்லிங் ஃபேக்டர் ஆஃப் தி ஃபில்மா இருக்கு. ஹுக்குமோட லிரிக்ஸ் எடுத்துக்கோங்க, உங்க அப்ப விசில கேட்டவன் உன் மவனும் பேரனும் ஆட்டம் போட வைப்பாங்க. 70s ல இருந்து 2023 வரைக்கும் பல ஜெனரேஷன்ஸ் பார்த்து வளர்ந்து கொண்டாடுன ஒரு சூப்பர் ஸ்டார், இவ்வளவு டெக்கேட்ஸ்ல இவ்வளவு படம் இவ்வளவு ரோல்ஸ் பண்ணக்கு அப்புறம் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை அப்படியே கண்டினியூ பண்றது அவ்வளவு அசால்ட்டான விஷயம்லாம் இல்ல. கேரக்டர், ரோல், மேனரிசம்ஸ் விதத்துல அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண முடியாது, பிகாஸ் ஃபேன்ஸ்க்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ தி ஒன்லி திங் தட் கேன் சேஞ்ச் இஸ் த பிரசன்டேஷன் அண்ட் பேக்கேஜிங். அதே சூப்பர் ஸ்டாரை ஒரு புது லென்ஸ்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங் விஜுவல் சிக்னேச்சர் உள்ள ஒரு டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறது இதில் தான் கிக்கே இருக்கு. அண்ட் இந்த விஷயம் இந்த ட்ரெய்லர்ல கிளியரா ஷோகேஸ் ஆகுது த்ரூ ரஜினிஸ் கேரக்டரைசேஷன். பிரேக்கிங் பேட்ல ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, லீட் கேரக்டர் வால்டர் வைட் ஒரு அப்பாவி டீச்சர் எப்படி ஒரு விபத்தினால ஒரு டேஞ்சரஸ் ட்ரக் லோட மாறுறாரு, பட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் மைக் ஆர்மென்ட்ராட். எதிர்க்க என்னதான் ஒரு ஆப்பன்ஹைமரே வந்து ஒரு ஆட்டம் பாம்பை போட்டு வெடிச்சாலும் இவரோட மூஞ்சில ஒரு துளி எக்ஸ்பிரஷன் சேஞ்சும் இருக்காது, எப்பவுமே காமா ஸ்டாய்க்கா அன்எஃபெக்டடா இருப்பாரு. பட் அட் த சேம் டைம் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா 2 நிமிஷத்துக்கு வந்து எல்லாத்தையும் தும்சம் பட்டு போயிருவார். இந்த ஷோகேஸ்ல நெல்சன் எப்படி தலைவரோட முத்துவேல் பாண்டியன் கேரக்டரை காலுக்கு கைக்கு முடிக்கு ஒவ்வொரு பாடி பார்ட்க்கும் ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட் வச்செல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாம ஒரு கிளினிக்ல நிதானமா காமிச்சு அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இல்னஸ் டிஸ்கிரைப் பண்ணி ரோட்ல தடுக்கி விழுற தேங்காய் சட்னி கேட்கிற பையன் பேரனோட ஷூக்கு பாலிஷ் போடுற ஒரு ஹார்ம்லெஸ் ரிட்டையர்ட் மேனா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுல அந்த பிரேக்கிங் பேட்ல வர மைக் ஆர்மென்ட்ராட் கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் கிளியரா தெரியுது. பட் அட் த சேம் டைம் ஒரு பாயிண்ட் தாண்டினா மட்டும் போதும், அவரால் டப்புன்னு வால்டர் வைட்டாவும் மாற முடியும். ஆனா இந்த சேஞ்ச் ஓவர்லயும் அவரோட ஃபேஸ்ல ஒரு மேட்னஸ் தெரிஞ்சாலும் பல வருஷமா பல வார்ஸ்ல ஃபைட் பண்ணி நிறைய பர்சனல் லாஸ் பார்த்த ஒரு சோல்ஜர் மூஞ்சியில என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குமோ, இவ்வளவு வருஷமா ஒரு ஃபிளாம் பாயிண்டான ரஜினியை பார்த்த நமக்கு ஒரு மெஜர்டான காமான ஒரு பீஸ்டா ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு நெல்சன், விச் சீம்ஸ் ஃப்ரெஷ். அவரோட பேரனை ஒருத்தன் வெட்ட வரும்போதும் அப்படி ஸ்லோவா தலையை நவுத்துறது, இல்ல டைனிங் டேபிள்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒண்ணுமே பண்ணாம பாடி மேல பாடி விழுறது, விச் குட் ஆல்சோ பி அ ரெஃபரன்ஸ் டு பிரேக்கிங் பேடோட ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன். ஒரு பாயிண்ட்க்கு மேல பேச்சு இல்ல வீச்சு தான். இந்த மாதிரி ஒரு மாஸ் பஞ்ச் டயலாக ஒரு காம் மாடுலேஷன்ல கேட்கும் போதே புரியுது, திஸ் இஸ் நாட் த சேம் ரஜினி. பட் அட் த சேம் டைம் ஒவ்வொரு பாட்டோட லிரிக்ஸா இருக்கட்டும், அந்த ஐகானிக் பாஷா ஷாட்டுக்கு ரெஃபரன்ஸா இருக்கட்டும், இல்ல ரம்யா கிருஷ்ணன் வந்து இதோட நிறுத்திக்கலாமே கேட்கும் போது தலைவர் கொடுக்குற ரிப்ளை அது அந்த கேரக்டருக்கும் பொருந்தும் அவரோட ஆக்சுவல் ஓன் ஜேர்னிக்கும் பொருந்தும். சூப்பர் ஸ்டார ஒரு புது லென்ஸ் வழியா காமிக்க ட்ரை பண்ணாலும் அவரோட ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாம விடுற மாதிரி இல்ல நெல்சன். பட் சூப்பர் ஸ்டார் எலிமெண்ட்டை தாண்டி பீஸ்ட்ல நெல்சன் பண்ண ஒரு பிகெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா விஜயோட கேரக்டரை எப்படிலாம் எலிவேட் பண்ணி இன்வென்சிபிளா காட்ட முடியும், இது மேல மட்டும் ஃபோக்கஸ் வச்சுட்டு பாக்கி படத்தோட ரைட்டிங் குறிப்பா வில்லனோட கேரக்டரைசேஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணாம விட்டதுதான் அவரோட பெரிய மிஸ்டேக். பாக்கி பெரிய ஸ்டார் படத்துல வில்லன்னாலே மோஸ்ட்லி கோட் சூட் போட்டு வாயில பபுள் கம் மென்ட் ஏய் நான் உன்னை கொல்ல போறேன் இப்படிலாம் மொக்க டயலாக அதை விட மொக்க டப்பிங் வாய்ஸ்ல வச்சுதான் ஓட்டிருப்பாங்க. பட் ஜெயிலர்ல அதை கரெக்ட் பண்ற மாதிரி ஒரு எஃபர்ட் போயிருக்கு போல. படா டிரான்ஸ்
ஈமாயு அண்ட் குறிப்பா கமட்டி படம். இந்த மாதிரி பல மலையாள படங்கள்ல வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கேரளா ஸ்டேட் அவார்ட்லாம் ஜெயிச்ச ஒரு ஆக்டர் தான் விநாயகன். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாலிட்டி, ஸ்கிரீன் பிரசன்ஸ், ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடி மரியான்ல அவரை ஒரு சின்ன ரோல்ல பார்த்திருப்போம், பட் ஆஸ் அ ஃபுல் ஃபிளெஜ்ட் மர்சிலெஸ் வில்லன் வி ஆர் சீயிங் ஹிம் ஒன்லி நவ். அண்ட் அந்த கோட் சூட் வில்லன்ஸ் மாதிரி இல்லாம அவரோட வாய்ஸ்லயே டப் பண்ணி அவரோட மலையாளி ஆக்சென்ட்டை ரீடெயின் பண்ற மாதிரி ஒரு ஹோம் க்ரோன் வில்லனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் இவரு தான் மெயின் வில்லனா, இல்ல சுனிலா, இல்ல இது வரைக்கும் காட்டாத சிவராஜ்குமாரா, இல்ல நம்ம மோகன்லாலா? ட்விட்டர்ல பிளாட் லீக் ஆனாலும், ஷோ கேஸ்ல இவ்வளோ ஷோ கேஸ் பண்ணாலும், இன்னும் சில சர்ப்ரைசஸ் ஒதுக்கி வச்சிருக்கார் போல நெல்சன், விச் ரேசஸ் தி ஹைப். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல், படையப்பாவும் நீலாம்பரியும் ஃபைனலா ஒன்னு சேர்ந்துட்டாங்க, அதுக்கே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஷார்ட் மட்டும் லைட்டா இருக்காது.